அக்கா ரதி அக்கா, இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணுறது என்னன்றதை எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாப்பரில் மெட்டீரியல் கொட்டிக்கணுங்கக்கா. எங்கள்கிட்ட ரைஸ் இருக்குனால ரைஸில் டெமோ எடுக்கிறேன். ஓகேக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்னென்னா மெஷர்மெண்ட்டுக்கா, மொச்சை சுண்டல் இந்த மாதிரி பெரிய தானியங்கள் வருதுலக்கா, அந்த தானியங்கள் வர்றப்ப இந்த கேட்டு வாழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கலாம் கூட்டிக்கலாம்க்கா. இது இறக்குறனால என்ன ஆகும், கூட்டுறதுனால என்ன ஆகுனா, நம்ம வைப்ரேட்டில் வெளியே வர்றதுக்கு அந்த கேட் வாழை திறக்கிற மாதிரி சின்ன ஐட்டம்னா நீங்கள் லெவலை குறைச்சிக்கலாம், ஒன்று ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து சுண்டல் மொச்சை அப்படின்னா 4-5, இதை கூட பெரிய ஐட்டம்னா 6-7 குறைச்சிக்கலாம்க்கா. ஓகே, இப்போ வந்து இதில் என்னென்னா ப்ரெசன்ட் வேல்யூ, குவான்டிட்டி, மறுபடியும் குவான்டிட்டி, பேக்கு குவான்டிட்டி, எத்தனை பேக் பிடிக்கிறோம், எவ்வளோ கிராம் வைக்கிறோன்றதுக்கா. ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ 80 இருக்கா, இதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுனா, இஸ் சேம் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, மினிமம் ஆடுன்னு, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மைனஸ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த செட்டிங்கை ரீசெட்டை தொட தேவையில்லை. இப்போ நான் 100 வைக்கிறேன், அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணணும் 92. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக எடை போடுறதுக்கு, மீடியமாக எடை போடுறதுக்கு, ஸ்லோவாக எடை போடுறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஸ்லோவாக வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேயிங் சவுண்ட் ஆகி வேயிங் ஆயிரும். இது வந்து லோடிங் பக்கெட்டில் இருக்கிறத எம்டி பண்ண, டிச்சார்ஜ் பண்ண. ஓகேங்களா, இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே வேயிங் ஆயிடுச்சு பாருங்கள், வேயிங் ஆகி இங்கே கவர் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சென்சர் மூலம் மெட்டீரியல் கொட்ட ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா சென்சருக்கு பதிலாக ரெண்டு ஆப்ஷனும் வச்சுக்கலாம், பெடல் பட்டனில் அமுக்குனாலும் உங்களுக்கு பெடலில் கொட்டாகும். ரெடி ஆயிடுச்சு, அதனால் பஸ்ஸர் சவுண்டு கேட்குது உங்களுக்கு. மறுபடியும் இந்த பெடல் சுவிட்சனில் அமுக்குனீங்கன்னா அமிக்காமிமா வெடி இருக்கு. ஒர்க் ஆகும். அதேமாரி ரெண்டே உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குது, ஒன்று வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன 100 வச்சுருக்கோம்னா 100 கிராம் வந்துடுச்சு, 3 பேக் பிடிச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் பெடல் பண்ணுறோம். ஓகேக்கா, சப்போஸ் உங்களுக்கு பெடல் வேணாம், சென்சரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பெடல் கேபிளை கழட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சென்சரில் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பெடல் கனெக்ஷனை கழட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு வேயிங் ஆனோன்னு 89, 90, 96, 100 வந்துருச்சுங்களா, பஸ்ஸர் சவுண்டு வரும், உங்களுக்கு சென்ஸ் பட்டோன்னு ஒர்க் ஆகும்.